வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக கிரிஜா. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிரதமர் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு தடை உத்தரவு காலத்திலும் பயிர் காப்பீட்டுத் தொகை கிடைத்துள்ளது. இந்த தொகை தங்களுக்கு விவசாயம் செய்வதற்கு பெரும் உதவியாக இருப்பதாக விவசாயிகள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். கிடைக்கக்கூடிய பணமானது விவசாயிகளாக இருக்கட்டும் விவசாய தொழிலாளர்கள் இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக இருக்குது. தொடர்ச்சியாக இது நிறுத்தாமல் அனைத்து விவசாயிகளும் விவசாயிகள் மட்டும் கிடையாது விவசாயம் சொன்ன பணப்பயிர் அனைத்துக்குமே இது தொடர்ச்சியாக இந்த கரிப்பு பருவத்திலிருந்து அனைத்து பருவத்துக்குமே முழுமையாக செயல்படுத்தணும்னு சொல்கிறோம். செயல்படுத்தியதற்காக பாரத பிரதமருக்கு விவசாயிகள் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பாரத பிரதமரோட பயிர் காப்பீட்டு திட்டத்தில் ரொம்ப பலனடைகிறாங்க விவசாயிகளுக்கு. அதனால நல்ல லாபம் கிடைக்குது விவசாயிகளுக்கு. இதனால நாங்கள் பெரிய இழப்பை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இது வரைக்கும் இப்போ புகையாக நடக்கும் நிறைய நோய் பாதிப்பு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் பலன் கிடைச்சாலும் விவசாயிகளுக்கு மட்டும் பலன் கிடைக்காது. அதனால இப்போ எங்களுக்கு இந்த பாரத பிரதமரோட வேளாண்மை பாதுகாப்பு திட்டத்தில் நிறைய பலன் கிடைக்குது எங்களுக்கு. அதனால நல்ல மகிழ்ச்சி அடைகிறோம் எல்லா விவசாயிகளும். வாழ்வாதாரமே விவசாயத்தை நம்பி தான் இருக்குது. இங்கே வந்து நிலத்தடி நீர் எதுவும் கிடையாது. கழிவு நீரை மட்டும்தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். மழை அதிகமாக பெய்கிற காலத்தில் சேதமாகவும் மழை இல்லாத காலத்தில் வறட்சியிலையும் விவசாயிகள் வந்து பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரமும் ஒரு ஊக்குவிப்பாகவும் அமைகிறது இந்த தேசிய வேளாண் காப்பீட்டுத் திட்டம் மூலமாக கிடைக்கிற நம்மளோட காப்பீட்டு தொகை மட்டும்தான். அதை வச்சு தான் விவசாயங்கிறதே நாங்கள் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக எங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. இது வரைக்கும் இந்த காப்பீட்டுத் திட்டத்தில் எங்களுக்கு இது நல்ல நிதியுதவி பண்ணி நல்ல காப்பீட்டுத் திட்டம் கிடைக்கிறதுக்கான வழிவகை செஞ்ச பாரத பிரதமருக்கு ரொம்ப நன்றி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNewsChennai என்ற பக்கத்திலும் காணலாம்.